எதிர்வரும் காலத்தில் எங்களது பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் ரெண்டு இந்த இலங்கையில் இருக்கின்ற ரெண்டு பெரும்பான்மை கட்சிகளின் ஆதரவும் இன்றியமையாததாக இருக்கின்றது. கடந்த கால வரலாறை நாங்கள் உற்று நோக்கினால் 1956 பண்டா செல்வம் ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்ட போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆட்சி இருந்தது. அதை எதிர்த்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி. பின்னர் 1965 டட்லி செல்வா ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டு தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று ஏற்றுக்கொண்ட காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சி காலத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அதை எதிர்த்தவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. அவை மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் ஏற்றுக்கொள்வதும் அதற்கு எதிர்கட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் அந்த எதிர்கட்சியினர் அதை எதிர்ப்பதும் தமிழர் சார்பாக இருந்திருக்கிறது. இன்று கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் எங்கள் பகுதியிலே வந்து தங்களது தமிழ் காங்கிரஸ் மூலம் தேர்தல் கேட்கின்றார்கள். அன்று எங்களது தமிழ் இலங்கை தமிழரசு கட்சி முன்வைத்த பண்டா செல்வா ஒப்பந்தம் டட்லி செல்வா ஒப்பந்தம் இவைகளை எதிர்த்தவர்கள் தமிழரில் காங்கிரஸ் தான் அரசாங்கத்தவர்கள் இருந்து அவர்கள் எதிர்க்காமல் ஒன்றுபட்டு இருந்தால் நாங்கள் தனித்துவமாக தமிழ் மக்கள் எங்களது உரிமையை கேட்டிருக்கிறோம் என்பதை அன்றைய சர்வதேசம் உணரக்கூடிய சூழல் இருந்திருக்கிறது. எங்களுக்குள்ளே இன்று நேற்று அல்ல தமிழர்களுக்குள்ள எதிர்ப்புகளும் இருந்திருக்கிறது. ஆனாலும் இன்று இந்த ரெண்டு அரசாங்கமும் ஒன்றித்து ஒரு ஆட்சியை கடந்த 6 நடத்தியிருக்கிறது. ஆனால் இப்போதும் தேர்தல் களம் இறங்கியிருக்கிறது, நடைபெறுகிறது. அதிலே முன்னாள் ஜனாதிபதியும் வேட்பாளராக வந்து கெஞ்சி வேட்பாளராக வருகின்ற ஒரு துரதிருஷ்டமான நிலைமை உருவாகி இருக்கிறது. அவை முன்னாள் ஜனாதிபதி போட்டியிடுகிறார், தான் பிரதமராக வர வேண்டும் என்ற ஆசையோடும் அவர் வந்தால் என்ன நடக்கும் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆகவேதான் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கின்றோம். இந்த தேர்தலிலே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பா சின்னமாக்கிய வீட்டு சின்னத்துக்கு வாக்களித்து தமிழர் பலத்தை நிரூபிக்க வேண்டும். நாங்கள் குறைந்தது 20 ஆசனமேத்தையாவது பெற வேண்டும் வடக்கு கிழக்கு. அதே நேரத்தில் எங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவு இல்லாமல் ஆட்சி நடத்த முடியாத சூழலும் வரலாம். அந்த வேளையிலே நாங்கள் நியாயமாக இதுவரை காலமும் இந்த மண்ணிலே எங்கள் சமூகம் எதிர்நோக்கி இருந்த அரசியல் தீர்வை நியாயமான முறையில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்போம். இப்போது இருக்கின்ற நிலையில் எங்களது கோரிக்கைக்கு சாதகமான செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானமும் இறுதி முடிவெடுக்கப்படும் சூழ்நிலையில் இருக்கின்றது. ஆகையால் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமோ ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கமோ ஏதாவது ஒரு தீர்வை கொண்டு வந்து தமிழர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே அந்த தீர்வு எட்டும் போது நாங்கள் நியாயமாக அங்கே அப்போது ஆட்சி செய்கின்ற மக்களை நியாயமாக வழிநடத்தக்கூடிய அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுப்போம். அந்த நிலைமை வரும்போது வடக்கு கிழக்கின் அபிவிருத்தியை செய்கின்ற வடக்கு கிழக்கு மக்களின் தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாறலாம். ஆகையால் இதற்கு நாங்கள் பேரம் பேசும் சக்தியாக மாறுவதாக இருந்தால் உங்கள் கையில் தாரிருக்கிறது. நீங்கள் உங்களது பொன்னான வாக்குகளை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தர வேண்டும். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் முன்பு அளித்த வாக்குகளில் தான் நாங்கள் பாராளுமன்றம் சென்றோம். ஆனால் நீங்கள் என்ன நோக்கத்தில் எங்களுக்கு அந்த நேரம் அந்த வாக்குகளை அளித்தீர்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தான் நாங்கள் உழைத்தமே தவிர அரசாங்கத்தின் நட்பு சொற்ப சொல் சலுகைகளுக்கு நாங்கள் போகவில்லை. நாங்கள் அமைச்சு பதவி கூட எங்களை நாடி வந்த போதும் எங்கள் தமிழ் மக்களுக்கு நியாயமான அரசியல் தீர்வை தரும் வரையில் நாங்கள் அவற்றில் கை வைக்க மாட்டோம் என்பதை உறுதிப்பட சொல்லியிருக்கிறோம். அவை மிகவும் நாங்கள் கவனமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்கள் தமிழ் மக்களிடம் மீண்டும் தன் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இந்த நாட்டின் சூழலை தெளிவுபடுத்தி இதுவரை காலமும் கிட்டத்தட்ட 65 எங்கள் சமூகம் இந்த மண்ணிலே அனுபவித்த துன்பங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவை பெற வேண்டும். அந்த முடிவை பெறுகின்ற அந்த பாதைக்கு நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவை தந்து அனுப்ப வேண்டும் என்று கோரி வருகின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பு அரசாங்கமும் தரித்து ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உருவாகும் போது நாங்கள் பேரம் பேசும் சக்தியாக மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. கடந்த கால வரலாறை பாருங்கள். முஸ்லீம் சகோதரர்கள் அவ்வாறு தான் நிலைமையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேரம் பேசும் சக்தியாக தங்களை உருவாக்கினார்கள். ஆனால் எதிர்வரும் ஆட்சியில்